ஆடியோ லான்ச் பண்ணிட்டு 2 minutes சாரி சார் கரெக்டாக பேர் சார் ஆடியோ லான்ச் பண்ணிட்டு அப்படியே பேசுகிறேன். ஆ ஓகே இப்போ உடம்புக்கு வந்து எனர்ஜி தரது வந்து பூஸ்ட்டு ஹார்லிக்ஸு குளுக்கோஸு அதுக்கப்புறம் இந்த கூல் சுரேஷ் மேடையில் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ கேப்டன் ஆனந்த் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குகிற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் மாவீரன் பிள்ளை இந்த டீமுக்கு தான் போய் சேரும். மாவீரன் அப்படின்னாலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும், உங்களுக்கு என்ன உலகத்துக்கே தெரியும், அது வந்து வீரப்பன் ஐயா தான் அப்படின்றது. வீரப்பன் ஐயாவை பற்றி எடுத்துள்ள இந்த படம், இதில் வந்து அவரை நல்லவராக கெட்டவராக காமிச்சிருக்காங்களா என்னன்றது எனக்கு தெரியல. நான் ஏன்னா நான் இன்னும் படம் பார்க்கல, ஆனால் ட்ரெய்லர் பார்த்தேன். அந்த ட்ரெய்லரில் சமூகத்துக்கு நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க, அது தெரிஞ்சுது. அது போதும், உண்மையிலேயே மாவீரன் பிள்ளை தான் நம்ம ராஜா அவர்கள். நன்றி நன்றி ராஜா. ஏன்னா அந்த ட்ரெய்லரில் ஒரு ஒரு இது ஒன்று வந்துச்சு, சாராயம் அபாயம் சாராயம் அபாயம் அப்படின்னு, அது பார்க்கும்போது தெரிஞ்சுது ஓகே இன்றைக்கி சமுதாயத்துக்கு நல்ல கருத்து தான் இந்த மாவீரன் பிள்ளை கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி வந்து அரசியலில் நம்ம மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள், அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள், அவங்க வந்து அரசியலில் இருந்து கொண்டு மதுவை ஒழிக்கிறதுக்காக போராட்டங்கள் பண்ணிகிட்ருக்காங்க, கடுமையாக உழைத்து கொண்டு இருக்காங்க. அவர்கள் வழியில் வந்த நம்ம கேஎன்ஆர் ராஜா அவர்கள் சினிமாவின் மூலமாக மக்களுக்கு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லுவான் அப்படின்ற ஒரு விதத்தில் வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் மிஸ்டர் ராஜா சார். உண்மையிலேயே இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வருங்காலத்தில் மக்களுக்கு பல கருத்துக்களை சொல்லி ஒரு ராஜாவாக வருவீங்க. கை தட்டாதீங்க, மறந்துட்டீங்களா? நீங்கள் கை தட்டுவீங்கன்னா ஓங்கி இதில் அடித்தா என் கையும் ஒழிக்குது. ஏண்டா டேய், நான் கூட்டிகிட்டு வந்தோன்னே என்னை கலாய்க்கிறானப்பா, இதை நான் எங்கே போய் சொல்கிறது? அப்புறம் இந்த படத்தில் சாராயம் அபாயம் அப்படின்னு பாட்டு பாடியிருக்காங்க நம்ம ஆலயமணி சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இப்போ பேரர் சார் போயிட்டாருங்களா? அப்போ சொல்கிறேன். பேரர் சார் சொன்னாங்க இந்த பாட்டை வந்து ஒயின்சாப் வாசலில் போய் பாடுங்க அப்படின்னு. பாடிட போகிறீங்க, உள்ளே தூக்கி போட்டுருவாங்க. நம்ம மேடை இருக்கிறதுனால நம்ம ஜாலியாக பேசிட்டு போயிடுவோம், புரியுதா? நீங்கள் அங்கே போய் பாடினீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு சோறு கிடைக்கும் ஜெயிலில், உங்கள் குடும்பத்துக்கு சோறு கிடைக்காது. இதை நான் எதை வச்சு சொல்கிறேன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வச்சு தான் சொல்கிறேன். நான் இந்த நிறைய இடத்துல பேசிட்டு வரேன்ல, வெளியில் வந்து தலைவா சூப்பர் தலைவா பின்னிட்டீங்க, நீங்கள் அதை பேசுங்க இதை பேசுங்கன்னு வாங்க, நானும் ஏதோ ஒரு குருட்டு வாக்கில் பேசிட்டு வந்துடுறது. அதுக்கப்புறம் நான் ஃபோன் அடிச்சு கேட்பான், டேய் அப்போ மகன் நீ அஜித்தை பற்றி பேசுவியா, விஜயை பற்றி பேசுவியா, சிம்புவை பற்றி பேசுவியா, தனுஷை பற்றி பேசுவியா அப்படின்னாங்க. அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் மேடையோட அப்படியே விட்டுருங்க. ஏன்னாக்கா நீங்கள் வந்து சினிமா துறையில் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்கிறேன், மற்றபடி நீங்கள் அரசியல்லையோ இல்லை சமூகத்திலேயோ நீங்கள் வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினச்சினாக்க நீங்கள் சொல்கிறது கரெக்டாக, நம்ம ராஜேஸ்வரியம்மா சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து போராடுங்க. ஆனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, அந்த ஆணி இப்படி வளைஞ்சிருக்கும் நிமிந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வளைஞ்ச ஆணிக்கே அடி விழாது, நிமிந்த ஆணிக்கே அடி விழும். அதனால் நான் நிறையா அடி வாங்கிட்டேன். அதனால் நம்ம வந்து நிறையா படங்கள் பண்ணுவோம், நிறையா நீங்கள் பாட்டு எழுதுங்க, நானும் படத்தில் நடிக்காமல் இதே மாதிரி ஆடியோ ரிலீஸுக்கு வந்து உங்களை பற்றி பேசிகிட்டே போகிறேன். எனது சகோதரி ஐஸ்வர்யா அடுத்த தடவை கூப்பிடும்போது இந்த யூடியூப் சூப்பர் ஸ்டார், வெள்ளிக்கிழமை நாயகன், யூடியூப் தளபதி, இந்த பட்டங்கள்லாம் சொல்லி என்னை கூப்பிடுங்க. ஏன்னா இந்த பட்டமெல்லாம் நான் படித்து வாங்கினதில்லை, நடித்து வாங்கினது. இந்த பட்டமெல்லாம் நான் நடித்து வாங்கினதில்லை, நாயை விட்டு கடிச்சு வாங்கினது. உண்மையிலேயே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த பட்டம்லாம் வாங்கியிருக்கேன்.
தயவு செஞ்சு அடுத்த தடவை கூப்பிடும்போது இந்த மாதிரிலாம் சொல்லி கூப்பிடுங்க சரிங்களா. கண்டிப்பாக இந்த வீடியோ வைரல் ஆகும் என்ற நம்பிக்கையுடன் மாவீரன் பிள்ளை, மாவீரன் பிள்ளை எஸ்டிஆரின் பத்து தலை, மாவீரன் பிள்ளை கத்து தலை. நன்றி நன்றி.